கோவை ஆத்துப்பாலம் காயிதே மில்லத் காலனி வாய்க்கால் பகுதியில் வாழும் மக்களுடைய பிரச்சினை குறித்து அதிகாரிகள் மூலம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாநகராட்சி 95வது வார்டு திமுக வேட்பாளர் எஸ் ஏ காதர். கோவை மாநகராட்சி 95வது வார்டுக்கு உட்பட்ட ஆத்துப்பாலம் காயிதே மில்லத் காலனி வாய்க்கால் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் எஸ் ஏ காதரிடம் அப்பகுதி மக்கள் தங்களுடைய குறைகளை முன்வைத்தனர். வாய்க்கால் பகுதியில் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் அதிகமாக குழந்தைகளை தாக்குவதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனை கேட்ட திமுக வேட்பாளர் எஸ் ஏ காதர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாய்க்கால் பகுதியில் உள்ள புல் புதர் செடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கூறினார். உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து வாய்க்கால் பகுதியில் உள்ள செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்துப்பாலம் காயிதே மில்லத் காலனி பொதுமக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இது சம்பந்தமாக அப்பகுதி பெண்கள் கூறுகையில், அப்படியே கொண்டு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு, எங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கோ அதெல்லாம் செஞ்சு தர்றாரு. சொன்னா எந்த நேரமா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்க செஞ்சு தர்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு, செஞ்சு தந்திருக்காரு. நேத்து நாங்க சொன்னோம் எங்க குழந்தைகளுக்கு இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி, அதை இன்னைக்கு காலையில நேற்று சாயந்தரம் சொன்னோம், இன்னைக்கு காலையில வந்து மட்டும் இங்க எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் சொல்லுங்க, எல்லாம் சரி பண்ணி தர்றோம்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் ஆட்சிக்கு வராமே இவ்வளவு செஞ்சிருக்காரு, இன்னும் வரணும்னு நாங்க இதுவா செய்யறோம், வந்தா இன்னும் நல்லா செய்வாரு நம்புறோம். 95வது வார்டுல இருக்கிற அனைவரும் 95வது வார்டுல இருக்கிற அனைவரும் வந்து எஸ் ஏ காதரனுக்கு உதயசூரியன் கட்சியில கண்டிப்பா எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி சொல்றோம். நம்பிக்கையா அவரு தான் ஜெயிப்பாருன்னு சொல்றோம். இருந்து பேசுறேன், இந்த எஸ் ஏ காதரன் இருக்காருங்களா, அவங்க ஆட்சியில இல்லாதப்பவே எங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. குடிநீர் வசதிக்கு, லைட்டுக்கு, எல்லாம் எது கூப்பிடுறதுக்குள்ள ஓடி வந்துடுவாரு அவரு. அதனால இன்னும் அவரு ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் நிறைய செய்வாரு, அது எங்களுக்கு கேரண்டியே தெரியும். அவரு தான் ஆட்சிக்கு வருவாரு, அவர் வந்தா எங்களுக்கு நல்லது செய்வாருங்கறது எங்களுக்கு தெரியும். சொல்லிட்டேன், கொரோனா காலத்துல எங்களுக்கு எல்லா நிவாரண உதவியும் செஞ்சிருக்கிறாரு, எங்க நாங்க கேட்காமயே செஞ்சிருக்கிறாரு அவரு. அதனால இன்னும் அவர் செய்வாருங்கிற இது எங்களுக்கு இருக்குது, நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு.